இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அக்கா. எங்கள் வீட்டின் கோபுரம் நீ, எங்கள் வீட்டின் கோபுரம் நீ, வீடு இணையில்லா காவியம் நீ. எங்கள் வீட்டின் கோபுரம் நீ, வீடு இணையில்லா காவியம் நீ. குழந்தை பருவத்தில் கூட்டாஞ்சோறு கூடி சமைத்ததும், குழந்தை பருவத்தில் கூட்டாஞ்சோறு கூடி சமைத்ததும், வாத்தியார் அப்பா வழியின் பின்னால் வயல் வரப்புகளில் பாதம் பதித்து, வாத்தியார் அம்மாவின் வழியின் பின்னால் வயல் வரப்புகளில் பாதம் பதித்து, கமலாம்பிகை நோக்கி கல்வி நடை பயின்றதும், கமலாம்பிகை நோக்கி கல்வி நடை பயின்றதும், வண்ணக்குடியை வர்ண பகவான் கவர்ந்து செல்ல, வர்ணக்குடியை வர்ண பகவான் கவர்ந்து செல்ல, கால்கள் கலைத்து கலங்கி நின்றதும், கால்கள் கலைத்து கலங்கி நின்றதும், இப்போது போல் என் மனதில் நிழலாடுகிறது. இவையெல்லாம் இப்போது போல் என் மனதில் நிழலாடுகிறது. இந்நாளில் ஆசிரிய பணியில் நீ அமர்ந்த போதும், ஆசிரிய பணியில் நீ அமர்ந்த போதும், இவையெல்லாம் அரவணைத்து வழி நடத்தினாய் மேம்பினாய். பின்னாளில் ஆசிரிய பணியில் நீ அமர்ந்த போது இவையெல்லாம் அரவணைத்து வழிநடத்தினாய் மெய்ப்பனாய். தொடர்ந்து ஐரோப்பாவில் வாழ்க்கையை ஆரம்பித்த போதும், ஐரோப்பாவில் வாழ்க்கையை ஆரம்பித்த போதும், சந்திர ரூபனோடு சரிபாதியாய் இணைந்த போதும், சந்திர ரூபனோடு சரிபாதியாய் இணைந்த போதும், கூடவே இருந்து குதூகலித்தவை குதூகலித்ததை இறை மீண்டி பார்க்கிறேன். இனிக்கிறது இதயத்தில், கூடவே இருந்து குதூகலித்ததை இறை மீண்டி பார்க்கிறேன். இனிக்கிறது இதயத்தில், ஈராயிரத்தில் இந்திய பயணமும், ஈராயிரத்தில் இந்திய பயணமும், உனது குழந்தைகளுடனான ஒட்டி உறவாடலும், பெற்றோரோடு தலையாத்திரை சென்றதும், பெற்றோரோடு தல யாத்திரை சென்றதும் பேரன கருதி பெருமை கொள்கிறேன். பெற்றோரோடு தல யாத்திரை சென்றதும் பேரன கருதி பெருமை கொள்கிறேன். இவையெல்லாம் இப்போதுதான் நடந்தது போல் இருக்கிறது எனக்கு, இவையெல்லாம் இப்போதுதான் நடந்தது போல் இருக்கிறது. ஆனாலும் நாட்காட்டி ஆறிலும் கூறுகிறது உனக்கு ஆறு பதிமம் ஆகிறது என்று. ஆனாலும் நாட்காட்டி ஆறிடம் கூறுகிறது உனக்கு ஆறு பதிமம் என்று. வாழ்க்கை புத்தகத்தின் பலமான பக்கங்கள், வாழ்க்கை புத்தகத்தின் பலமான பக்கங்கள் கவிதையாய் கடுகதியாய் கடந்து செல்கிறது. வாழ்க்கை புத்தகத்தின் பலமான பக்கங்கள் கவிதையாய் கடுகதியாய் கடந்து செல்கிறது. புகையிரத பயணத்தில் வேறு வேறு சந்திப்புகளில் இறங்கி சென்ற பயணிகளைப் போல், புகையிரத பயணத்தில் வேறு வேறு சந்திப்புகளில் இறங்கி சென்ற பயணிகளைப் போல், நாம் எல்லோரும் பூமி பந்தில் வேறு வேறு நாடுகளின் நகரங்களில், நாம் எல்லோரும் பூமி பந்தில் வேறு வேறு நாடுகளில் வேறு வேறு நகரங்களில், ஆனாலும் நாம் எல்லாம் பூமியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமது எதிர்கால சந்ததி வேறு வேறு கோள்களில் கூட வாழலாம், ஆனாலும் நாம் எல்லாம் பூமி பந்தில் மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமது எதிர்கால சந்ததி வேறு வேறு கோள்களில் கூட வாழலாம். எப்போதும் வாழ்க்கை அலாதியானது, எப்போதும் வாழ்க்கை அலாதியானது. உந்தன் திருவிழாவில் உவகை காண, உந்தன் திருவிழாவில் உவகை காண தம்பிகள் நாங்கள் தரிசனம் தந்தோம். உந்தன் திருவிழாவில் உவகைகள் காண தம்பிகள் நாங்கள் தரிசனம் தந்தோம். வாழ்க கற்பல நூறாண்டு அக்கா, வாழ்க கற்பல நூறாண்டு அக்கா. நன்றி. இந்த இனிய மாலை பொழுதில் ரேணுகா அக்காவின் 60வது அகவை விழாவில் கலந்து கொண்ட அன்பு நெஞ்சர்கள் அனைவரையும் வணக்கங்களுடன் வரவேற்றுக் கொண்டு, அக்காவை வாழ்த்து முகமாக வாழ்த்து கவிச்சாரருடன் ஒரு பாடல். இனியலே எங்கள் எழில் அரசியே, இவ்விழா நாயகியே, என் மனைவியின் உறவால் எனக்கு கிடைத்த புன்னகை பூவாய் பூத்த அன்பின் உடன்புறவா அக்காவே, மற்றும் என் மனைவியின் பாசமிகு மச்சாலே, எங்கள் பிள்ளைகளுக்கு அமைந்த அருமை அத்தையே,
வான்மலை அளவின்றி பொழிவது போல் அனைவர் மீதும் அன்பை பொழிவரே, நீரின்றி மரம் சாய்ந்ததுமே அதுபோல் உங்கள் அன்பு இல்லாவிட எங்கள் மரம் வாடியுமே. பூவெல்லாம் பூத்து குலுங்குதம்மா, அது இன்றைய பொன்னாளில் மலர்தூவி உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுதம்மா. இன்று இனியே மலர்ந்தது அக்காவின் 60வது பிறந்த நாள். இந்நன்னாளில் இறை அருளுடன் பெற்றவரம் உற்றவரம் சுற்றவரம் ஆசி வழங்கி உங்களை வாழ்த்திட, நீங்கள் நிடூடி காலம் முகமலர்வாய் நீண்ட ஆயுளோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் நிறைந்த செல்வத்துடனும் என்றும் இன்பமாய் 100 ஆண்டுகள் வாழ்க வளமுடன் என மனநிறைவாய் வாழ்த்துகின்றோம். வயது முதிர்வு அடைந்தாலும் மனதாலும் தோற்றத்தாலும் இளமையாகவே இருக்குமே என் இனிய அக்காவே. இளமை நிலைத்திருக்க இதயத்தால் வாழ்த்துகிறோம், ஆனந்தம் நிலைத்திருக்க அன்புடன் வாழ்த்துகிறோம், மகிழ்ச்சி நிலைத்திருக்க மனதார வாழ்த்துகிறோம். உங்கள் அன்பான கணவனுடனும் பிள்ளைகளுடன் நலமுடன் நீண்ட ஆயுளோடும் சுமங்கலியாக நீண்ட காலம் நல்வாழ்வு வாழ இறைவனை வேண்டுகின்றோம். கடந்த 24 வருடங்களாக அக்கா என்ற உறவில் உங்களுடன் பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. உண்மையிலேயே அக்கா, நான் பார்த்த வகையில் அன்று தொட்டு இன்று வரை உங்கள் குடும்பத்துக்காக பாடுபடும் ஒரு கடின உழைப்பாளி. நீண்ட காலமாக ஒரே இடத்திலேயே வேலை முடிந்து வேலைத்தளத்தில் அவர்களின் மனதை தொட்ட ஒரு பெண்மணியாகவும் கணவனுக்கு ஒரு அன்பான மனைவியாகவும் உங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்திய வளர்த்திய ஒரு அன்பு தாயாகவும் உங்கள் கணவனுக்கு கைகொடுக்கும் இந்த வயதிலும் அயராது உழைத்து வரும் ஒரு சிங்க பெண்ணாக வாழ்கிறீர்கள் என்று சொல்வதில் எந்த ஐயமும் இல்லை. சில வருடங்களுக்கு முன் உங்களுக்கு பெண் பிள்ளை இல்லை என்ற குறை தீர்க்கவும் உங்கள் பிள்ளைகளின் விருப்பத்திற்காகவும் 3 மாத குட்டியாக ஒரு ஜெர்மன் செப்பன் நாய்க்குட்டியை எடுத்து வந்து அதற்கு மாயா எனும் பெயர் சூட்டி மிகவும் அன்போடும் ஆசையோடும் அதனை பாசத்தோடு பல ஆண்டுகள் வளர்த்து அவளை உங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கவத்தராக ஏற்றுக்கொண்டீர்கள். அதற்கு நன்றி கடனாயகம் மாயாவும் உங்கள் குடும்பத்தாரிடம் தன் அன்பையும் பாசத்தையும் தன் பணிவையும் காட்டினார். மிருகங்களில் நாய் நன்றியுள்ள ஜீவன் என்ற சொல்லுக்கு அமைய உங்கள் வீட்டு காவல் தெய்வமாக விளங்கினார் என்று சொன்னதில் பெருமைக்குரிய விடயமே. உண்மையிலேயே ரூபனம் தான் உங்களை அன்பாக அம்மா அம்மா என்று பாசத்துடன் அழைப்பார். அது உண்மைதான். காரணம், தாய்க்குப்பின் தாரம் என்பார்கள். அந்த கூற்றுக்கு அமைய நீங்கள் உங்கள் கணவனை அப்படி அன்பாக தாய்ஸ்தானத்திலிருந்து பார்த்து வருகிறீர்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது உண்மையில் ரூபனம் தான் கொடுத்து வைத்தவன் தான் என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன். உங்களுக்கு ஏற்ற வகையில் ரூபனத்தாரும் உங்களில் அன்பம் பாசமும் மிகுந்த ஒரு அருமை கணவர். அவரும் நேரம் காலம் பாராத ஒரு கடின உழைப்பார். அப்படி இருந்தும் பல விதத்தில் தன் மனைவிக்கு தன்னால் இயன்றவற்றை சரீர உதவியால் புரிந்து மனைவியுடன் சேர்ந்து தன் குடும்பத்துக்காக பாடுபட்டவர். அதற்காக அவருக்கும் நான் இவ்விடத்தில் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் மன நிம்மதிக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் நீங்கள் உருவாக்கிய வேணுகா ரெசிபி என்ற யூடியூப்பில் மற்றவர்களுக்கு பயன் தரும் பல சுவையான உணவு வகைகளை உங்கள் நேரத்தை பொருட்படுத்தாது பகிர்ந்து இங்கு நடைபெறும் பல விழாக்களையும் படமாக்கி மற்றவர்களின் பார்வைகளுக்காக தந்தமைக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்களது இந்த சேவை மென்மேலும் தொடர்ந்து நீங்களும் ஒரு பெரிய யூடியூபராக வர வேண்டும் என்று நாம் மனதார வாழ்த்துகின்றோம். அக்கா, எங்களது அனைத்து விழாக்களிலும் நீங்கள் அக்காவும் தவறா நீங்களும் அக்காவை தவறாது வந்து உரிமையோடு வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு இவ்விடத்தில் உங்களுக்கு மனமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு ரூபனத்தான நிறைய விடயங்களில் எங்களுக்கு அறிவுரை கூறி பல தடவைகள் எங்கள் குறித்து எங்கள் திருவிட்டு தீர்த்த வேலைகளுக்கு உதவி செய்தமைக்கும் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற திருக்குறளுக்கு அமைய அவருக்கும் இவ்விடத்தில் எங்களது மனமார்ந்த நன்மையினை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய அக்காவே, இனிவரும் காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்வான தருணங்கள் மலரட்டும், இனிமையான நெகிழ்வான நேரங்கள் நிகழட்டும், உடல்நலம் குன்றாது சிறந்த ஆரோக்கியம் ஒரு இறையவரை பெற்று உங்கள் வாழ்வு செழிப்புற்று இனிமையும் புதுமையும் உங்களை வரமாகிட உங்கள் நெருக்கமும் கனவுகளும் நிறைவேறிட சந்தோஷம் உங்கள் முகத்தில் செலுத்திட புன்னகை புற்று குறையற்ற உடம்போடும் குறையாத அன்போடும் குறையில்லா பண்போடும் நிறைவாக நீங்கள் 100 ஆண்டு காலம் கடந்து நிடூடி வாழ வேண்டும். உங்கள் அன்பான குடும்பத்துடனும் மற்றும் அனைத்து உறவுகளிடம் சேர்ந்து இனிய நாளில் கவலைகளை மறந்து துன்பங்களை துறந்து பெரும் உற்சாகமாக உங்கள் அன்பான கணவர் உங்கள் மீது கொண்ட அளவற்ற அன்பினால் அவரின் ஏற்பாட்டில் உருவான இந்த விழாவை உங்கள் உறவுகளுடன் சேர்ந்து இனியே கொண்டாடி மகிழ வேண்டும் என மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. எங்கள் அன்புடன் உங்கள் தம்பி கண்ணன் மாலினி குடும்பம்.
அதாவது டாக்டர் பரந்தியில் போயிட்டு அவ என்னோட கவிச்சு பழகிற விதத்துல The way that she treated me, she really took me in. She treats me like her daughter. I met her through Chris, but Chris, our relationship is not because of him anymore. She's my friend. She's another mom to me. And I love her so much. by one of my mom's dear friend. Guess what started?